அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்ன படிக்கலாம் ஒவ்வொரு பெற்றோருடைய கேள்விகளும் அந்த குழந்தை வளர வளர அது ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க ஃப்யூச்சரில் அவங்க என்ன படிக்க வைக்கலாம் எதை நோக்கி என் பையனை வழி நடத்துவது எதை நோக்கி என் பொண்ணை வழி நடத்துவது அவங்களுக்கு எது சிறப்பாக அமையும் அப்படிங்கிற கேள்வி எல்லா பெற்றோர்களுக்கு மனசுலையும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதே சமயம் அவங்க எப்படி படிப்பாங்க சுமாரா படிப்பாங்களா சூப்பரா படிப்பாங்களா இல்ல ரொம்ப புஷ் பண்ணி தான் அவங்கள படிக்க வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய பேருக்கு இருக்கும் சரி இந்த படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது சில இடங்கள்ல தடைகள் வருமா தாமதங்கள் வருமா அப்ப அப்படி தடைகள் தாமதங்கள் வரும்போது பேரண்ட் எப்படி நடந்துக்கணும் அந்த பிள்ளைங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும் அக்ஷயலகண பத்ததி ஜோதிடத்தின் மூலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை அஞ்சு வயசுல ரொம்ப அருமையாக படிப்பாங்க ரொம்ப அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க அதே பத்து வயசு அப்படிங்கிறப்போ அவங்களுடைய தன்மைகள் கொஞ்சம் மாறும் அவங்களுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க விருப்பப்பட்டதை செய்யணும்னு நினைப்பாங்க அதுவே ஒரு பதினஞ்சு வயசு வரும்போது தனிச்சையாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மாறும் வயது மாற மாற எண்ணங்களும் அவங்களுடைய மாறிக்கிட்டே நம்ம சிலர் நிறைய பேர் புரிஞ்சுருந்துருப்பாங்க என் குழந்தை ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க நல்லா படிப்பான் ஆனா இப்ப சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் நண்பர்களுடைய சவகாசம் அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கு என்ன சொன்னாலும் அவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறான் அப்படின்னு புலம்பக்கூடிய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு நிறையவே இருக்காங்க அப்போ பதினேழு வயசுல முக்கியமா அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வ வாலிப வயசுல அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த கல்வியினுடைய நிலை வந்து அவங்களுக்கு தடுமாற்றத்துக்குரியதாக மாறுது எதனால் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களாலும் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களாலும் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள குறுக்கீடு செய்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு ஒரு அந்த அந்த குழந்தைகளை பெண் அல்லது என்னுடைய எப்படி இருக்குன்னு கேட்டு வர்றாங்க அப் அந்த அளவுக்கு ஜோதிடத்தின் மேல உள்ள தெளிவு அப்படிங்கிறது அவங்க நம்ம ஜாதகத்தை பார்த்தா நமக்கு அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா அதே நேரத்துல அவங்க எதிர்பார்த்து வரக்கூடிய கேள்விகள் அவங்க வேலைகளை பற்றி நான் ஃப்யூச்சரில் என்ன படித்தா என்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற பற்றியோ ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது என்னுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் எனக்கு காதல் திருமணம் நடக்குமா இல்லை பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கிற அந்த விருப்பங்களை நோக்கி தான் அவங்களுடைய கேள்விகளே நிறைய வருது அதை பார்க்கும்போது எங்களுக்கே மனசுக்கு கொஞ்சம் இந்த வயசில் அவங்க முக்கியமான முடிவுகளை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய வயசில் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருதே அப்படிங்கிறத நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வருத்தமான நிகழ்வாகவும் இருக்கு அப்படிப்பட்ட அந்த தடைகள்லாம் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் வரணுமா வருமா அப்போ எப்படி அந்த குழந்தைகளை வழிநடத்துவது அப்படிங்கிறத பெற்றோர்கள் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை உங்களை தவிர சரியாக தீர்மானிக்கிறதுல வேற யாருக்கும் அது முடியாது அப்போ உங்க பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான நெருடுகள் நெருடல்கள் நெருக்கடிகள்லாம் வரப்போகுது அதை இப்போல இருந்தே அவங்கள பக்குவப்படுத்தி அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க உணரும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய கல்வியினுடைய திறனை உங்களால புரிஞ்சு அதை வழிநடத்த முடியும் அப்படிங்கறதான் இந்த ஏல்பி ஜோதிடத்தினுடைய நோக்கம் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அக்ஷயல கணப்பத்தி ஜோதிடம் படிங்க பதினஞ்சு நாள்ல இந்த விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும் ஒன்றும் இல்லைங்க படிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல ஜனன லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே இப்போ இந்த லக்கணத்தினுடைய கால அளவு பத்து வருடம் அப்படிங்கிறது இதில் இந்த பத்து வருடமும் முழுமையா ஒரு லக்கணம் ஒருத்தங்களுக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது எல்லாருக்கும் ஏன்னா இந்த லக்கணத்துல அவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் பேலன்ஸ் இருக்கலாம் அல்லது ஆறு வருஷம் பேலன்ஸ் இருக்கலாம் அல்லது ஒன்பது வருஷம் பேலன்ஸ் இருக்கலாம் இல்ல பத்து வருடமே முழுமையாக ஒரு செலுக்கு பேலன்ஸ் இருக்கலாம் உன்ன ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மாசத்துல அடுத்த லக்கணம் மாறக்கூடியதாக இருக்கலாம் அப்போ இந்த பிறப்பு லக்கணத்தினுடைய அளவு அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு அது மாறும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இரண்டாவது லக்கணம் இங்க அச்சய லக்கணம் அப்படிங்கிறது வயது மாறின உடனே இந்த லக்கணம் ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ இங்க இருந்து அவங்களுடைய படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்க இருந்து நீங்க அந்த கல்வி நிலையை ஆய்வு செய்யும் போது பிறந்த லக்னத்திற்கு இந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது இங்கே ஏழாம் இடத்துல நல்ல பலமாக நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்போ பிறந்த ஜாதகத்தில் இந்த குழந்தை நல்லா படிக்கும் அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் அமரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கூட உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுவே இங்க வரும்போது அந்த செவ்வாயினுடைய ரோல் அப்படிங்கிறது ஜாதகராக மாறிடுவார் அப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது அந்த குழந்தை இந்த பத்து வருட காலகட்டங்கள் ரொம்ப ப்ரெஷரை அதிகமாக சந்திக்கும் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் அவஸ்தைகள் உண்டு அப்போ இங்கே கல்விங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த கல்வியை இயக்கக்கூடியவர் குருவாக மாறிடுவார் அப்போ அந்த குருவுடைய நிலை எப்படி இருக்குது அந்த குரு நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்க நல்ல கல்விகளை அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய கல்விகளை டீச்சிங் லைன் அல்லது பேங்கிங் லைன் சிஏ இது சம்மந்தப்பட்ட கல்விகளை அவங்க படிப்பாங்க அதுவே அந்த குரு நல்ல அமைப்பில் இல்லைன்னா இந்த கல்வியில் அவங்க தடைகள் ஏற்படும் அவங்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகளால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்ப அதனால அந்த படிப்பு அப்படிங்கறது தடையாகும் இது எல்லாமே நம்ம அச்சியலக்கண பத்தி ஜோதிடத்துக்குள்ள வரும்போது இந்த நிகழ்வுகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்போது அடுத்த காலகட்டங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு அதை புரிஞ்சுக்கும் போது அந்த பிரஷரை உருவாக்கக்கூடிய கல்விகளாக அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்கள கைட் பண்ணலாம் அப்போது இந்த மாதிரி எளிமையாக ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கும் போது இந்த இடத்துல மேடு இருக்குது நம்ம போகிறோம் இந்த மேட்டில் நம்ம சிக்கிக்காம இருக்க என்ன பண்ணுவோம் அடுத்த வழியை தேர்ந்தெடுத்து இப்படி போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை உருவாக்கக்கூடியது தான் அச்சலக்கண பத்ததி ஜோதிடம் இதை உருவாக்கி கொடுத்த திருப்பதுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கண்டிப்பாக இந்த அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிவித்து மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்